கௌதம், எங்கடாவ? அட, உன்னைத்தான் கேட்குறேன், காதில் விழுகலையா? இப்போதாம்மா ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போனா. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கிடைச்சிருக்குடி, நாளைக்கு ஆஃபீஸில் சொல்கிறேன், பாய். வீட்டில் நடக்கிறது பெரியவங்களுக்கு ஒன்று தெரியாது நினச்சிருக்கிறியாடா? ஆ, அவன் நோக்கத்துக்கு ராத்திரியில் போகிறா வாரா, இதெல்லாம் குடும்பத்துக்கு லட்சியமாடாது. இப்ப எங்க போற? என்ன போக விடு கௌதம், உனக்கு எனக்கு செட் ஆகாது, இங்க என்னால இருக்க முடியாது, உங்க அம்மாக்கு என்னால புரிய வைக்கவும் முடியாது. இதுக்குதான் எங்க அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன், எனக்கு மேரேஜ் செட் ஆகாதுன்னு. ஆனா எங்க அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணாரு. இப்ப சொல்றேன், யாருக்காகவும் என்னோட பேஷனை விட முடியாது. நிஷா, இப்ப நான் என்ன பேசினாலும் உனக்கு புரியாது. கோபத்துல எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தப்பா தான் போய் முடியும். கொஞ்சம் அமைதியா நின்னு யோசிச்சு பாரு. This is not the first time கௌதம், டெய்லி இதே டார்ச்சரா இருக்கு. என்னால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. உங்க அம்மாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, இன்னுமும் அது உனக்கு புரியல. பிராங்கா சொல்லணும்னா, உங்க அம்மா நான் கண்டவனோட படுத்துட்டு வரேன்னு நினைக்கிறாங்க. ஹலோ டாக்டர், நீங்கள் காலையில் சர்ஜரி பண்ண பாகிஸ்தான் பொண்ணு சமீரா இப்போ இறந்துட்டாங்க டாக்டர். இறந்துட்டாங்களா? ஷீ இஸ் நோ மோர். எப்படி? பல்ஸ் ஸ்லோ ஆகி இறந்துட்டாங்க டாக்டர். இபிஜி செக் பண்ணீங்களா? ஆ, செக் பண்ணோம் டாக்டர். சரி, ஓகே. நீங்கள் அடுத்து நடக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் பாருங்க, நான் காலையில் வந்துடுறேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. அடியாடாது கொஞ்சம் மெதுவாக வரலாம்ல. ஏண்டா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் அடிச்சு வர இவ்வளோ மெதுவாக வர? டேய், ஐஸ் கியூப் எங்கடா? மறந்துட்டேண்ணா, இருங்க கொண்டு வரேன். விடிஞ்சிரும். டேய், தம் பாக்கிட்ட உண்மையா? டேய், தயவுசெய்து முதல்ல எடுத்து உள்ள வை, அப்புறம் ரெண்டு ரவுண்டுக்கு மேலே நானே அடிச்சு காலி பண்ணேன்னு குழம்பு. ஆமாம் 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 ஆமாம், கரெக்டு 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 கரெக்டு. டேய், அத்தனை ரவுண்டு ஊத்துறா. மாடு கல்லி தண்ணி குடிக்கிற மாதிரி இவ்வளவு அவசரமா குடிக்கிறேன். நான் செம்ம காண்டில் இருக்கிறேன், எதுவுமே கேட்காது. டேய், உனக்கு என்னதான் பிரச்சனை? டேய், அவன்கிட்ட கேட்ட என்ன பிரச்சனை சொல்ல போறான், அந்த பிளாஸ்டிக் முன்னாடி ஏதாவது ஃபிளாஷ்பேக் வச்சிருப்பான். இல்லடா, நம்ம பண்ற வேலையை ஒரு நாலு பேர் பாராட்டினா கூட பரவாயில்ல, நம்மள நசுக்கணும்னு நினைக்கிறான் பத்தியா, அதுதான்டா காண்டாவது பத்தியா. என் கதையை கேட்டு பகல் குடிக்காரம் கூட ஃபீல் பண்ண. அது இல்லைண்ணே, பீர் நுர தள்ளிச்சு, மிச்சர் வாங்க மறந்துட்டேன். போய் வாங்கிட்டு வந்துடலாமா? என்னண்ணே, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி என் கதையை சொல்லிட்டு இருக்கிறேன், பீர்ல நுர தள்ளிச்சு கண்ணில் புறத்தி. ஹலோ கௌதம், அம்மாவுக்கு
இப்போ தலையில் சர்ஜரி பண்ண இடத்துல பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வர முடியுமா? ம், நான் வரேன். நேரம் சரியா 11:52 ஆகிருக்க இந்த இனிமையான இரவு பொழுதுல உண்மையிலே ஒரு இனிமையான தகவல் தான் சொல்ல போறேன். கொஞ்ச நாளாவே நம்ம சென்னையை பயமுறுத்திக்க அந்த எரிக்கலை பண்றாங்க. நமக்காகவே எக்ஸ்க்ளூசிவா இன்டர்வியூ கொடுத்த சயின்டிஸ்ட் மைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, சென்னை மக்கள் யாரும் பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னைக்கு எந்த ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உண்மையிலே